ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வேணாம், அண்டர்டேக்கர் 88 தான் போன வீடியோவில் சொல்லியிருப்பா. நீங்கள் அண்டர்டேக்கர் 88 போட போகிறதே இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி, அதுக்கு பதில் இருக்க பண்ணலாம் கிளிக் பண்ணி, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே ஆளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, இல்லைனா நோட்டிஃபிகேஷனாக வராது. பார்ட் 1 நம்ம எப்போ முடிப்போம்னா, இருங்க சொல்கிறேன். முதல்ல ஈஸி கொடுத்துருவோம், ஹீல வச்சுப்போம். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துருவோம். பார்ட் 1 எப்போ முடிப்போம்னா, மேலே இருக்கிற அந்த 4 இருக்குது இல்லைங்க, அந்த 4 சாப்டரையும் முடித்ததப்புறமா தான். ஓகே, உள்ளார போயாச்சு. இப்போ என்னடா எல்லாமே ரெட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எழுந்திரிக்கணும் போல். ஏன் ஏஞ்சிட்டோம் ஏஞ்சிட்டோம், இதெல்லாம் கட்சின் தான். கையை பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. ஓகே, எப்பட்றா எஸ்கேப் ஆகுறது? சரி, ஷார்ட் கன்னை முதல்ல எடுத்துப்போம். எப்பட்றா எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு தெரிலையே, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. என்ன இந்த, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் போகணும். ஆனால் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இது இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுதா? லாக்குடு மேலே, அதை உடைக்கணுமா? உடைக்கணுமா? சரி, உடைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆ, உடைச்சிட்டோம். இந்த பாக்ஸு, ஓஹோ, இந்த பாக்ஸை இப்படி தள்ளணுங்க, இப்படி சுட்டு சுட்டு தள்ளணும். சுட்டு சுட்டா இல்லை நாம்ளே அதை தள்ளணுமா? இங்கே நாம்ளே ஒரு தாட்டி அதை தள்ளி பார்ப்போமா? இருங்க, தள்ளுவோம். உக்காந்துடலாம். மூவ் மூவ் சருன்னு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, உக்காந்து தள்ள உடனே சருன்னு மூவ் ஆகுது. ஓகே, இது இதுக்கு மேலே குச்சி தான் இப்போ போகணும். 1 2 3, இது ஒரு கிராக்கடு வெர்ஷன், அதால் தான் இவ்வளோ புல்லெட்டு இருக்குது. அப்படியே இது ப்ரோ ப்ரோ கிராக்கடு வெர்ஷன். ஓகே, வெளில வந்துட்டோம். இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, ரெட்டுலேருந்து. அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் ரேடியம் லைட்ஸு, வெள்ளையாக இருக்குது. என்னடா இது, வித்தியாசமாக கொளக்குழான்னு இருக்குதுங்க. என்னங்க இது, ஜந்து கொளக்குழான்னு இருக்குது. சுடு சுடு, நம்மளை ஏதாச்சும் வந்து பண்ணிட போதே, விஷத்தை கக்கிட போதே. சாதாரண எறும்புங்க சிலது இருக்குதுங்க விஷத்தை கக்கிறது, அதே பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்காக ஃப்ரீ ஃபயரும் இனிமேல் வந்துடும், ஹீரோயிக் வீடியோ போட்டுருவேன். ஹீரோயிக்குக்காக தான் நாங்கள் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, பிளாட்டினம் 4ல 4 ஸ்டார்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நாம தான் இது. லேட்டர் இதாவது அனவுனா வந்துடுது. வேற தொண்டை கடிச்சு ஒரு ஜம்பை போடுவோம். அப்பா அடி, கஷ்டப்பட்டு ஜம்ப் போட்டோம். இந்த ஓகே, இந்த பாக்ஸை சுட்டு பார்ப்போமா? சுட்டு ஏங்க, இந்த பாக்ஸ் ரொம்ப வீக்கு பீஸுங்க, சத்தியே இல்லை. நல்லா தெம்பாக வளர வேண்டியது இல்லை, நல்லா இதுக்குள்ளார வெயிட்டை போடலாம். அதை பாருங்கள், 50 கேஜி போடலாமா? பார்த்தா இவ்வளோ வீக்காக இருக்குது. சரி, முதல்ல இதை தூக்கும், தூக்கி போடுறது இருக்குதா? ஐயோ, அங்கேயே பண்ணியிருப்போம் நம்ம இதை. சரி, தூக்கு, அங்கே போடு, அங்கே போடு, போடு போடு. இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எந்த கேம் உங்களுக்கு அடுத்து வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை போடுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்க லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு தான் நம்மளுக்கு மோட்டிஃபிகேஷன், சாரி மோட்டிவேஷன். இந்த கண்ணோட போகிற பார்ப்போமா? பயங்கரமாக இருக்குதுங்க இந்த கண்ணு, விட்டா நம்ம மேலே அந்த பனியை உந்துடும் போல். ஓகே, சைலண்ட்டாக போவோம். பச்சை பச்சையாக ரேடியம் வச்சுட்டாங்க. அடம் ஆத்தாடி, இந்த பச்சை கலர் இருக்கிறதால ரேடியம்மு, ரேடியம் தான் இந்த கலரில் இருக்கும். பின்னாடி சில சவுண்டுகள் கேட்கும், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ, என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த புழு பூச்சி வந்துச்சு. பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு, அதால் தான் உங்களுக்கு அப்படி கேட்கும். சரி, சுடு. ஏங்க இதில் திடீர் திடீர்னு அந்த பூச்சி வந்து ஷாக் கொடுக்குது. பரவாயில்ல, நம்ம சுட்டு தள்ளிட்டோம். என்னடா அது, கேவ் செகண்ட் லெவலில் போட்டிருக்கு. சரி போவோம். ஓ, என்னமோ கட்சின்னு, என்னடா அது, ஏங்க என்னமோ வித்தியாசமான கொளக்குளம்னு, இல்லை எல்லாமே கொளக்குளம்னு ஜந்துவாக வருது. அதை பார்த்தீங்களா, தாமரை பூ மாதிரி இருக்குது அதோடய வாய். முள் மட்டும்தான் இருக்குது, முள்ளை எடுத்துட்டோன்னா தாமரை பூ வாய் தான். அப்படியே ரெட் கலர்லேருந்து பிங்க் கலரை மாற்றிடணும். ஓகே, என்னடா இது, ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் அப்படின்னா என்னமோ கட்சின் தான் வருதுன்னு அர்த்தம். ஏங்க இந்த கட்சினாலாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இதோட இது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு. ஓகே, ஆஹா, நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூமில் கொண்டு வந்துட்டு விட்டாங்க. ஷார்ட் கன்னியும் பிடிங்கிட்டாங்களா? எங்கள் ரூம் எல்லாம் நெருப்பு பற்றி வச்சுக்க. ஐயோ, யாராச்சும் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன். அதே போயிடுச்சு, இதுதான் நம்ம அப்பா அம்மா போல். சரி, ஃபோட்டோ அது. ஏங்க இது டெத் பார்க்கில் வர்ற அந்த க்ளவுனுங்க, எடுத்துக்கோனாக்க வெளில தொங்க போட்டுன்னு வருது. ஓகே, மெடிக்கிட் ரொம்ப முக்கியம். மெடிக்கிட்டு உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா மெடிக்கிட் எடுத்துக்கோங்க. ஓகே, முதல்ல போய் அந்த
இது வேறு நெருப்பு ஆனவனா பார்த்துக்கிது. ஓஹோ, ஐடி கார்டு எடுத்துப்பா. இந்த ஐடி கார்டு ரொம்ப முக்கியவங்க. இந்த ஐடியா கார்டுன்ற பாருங்க. ஓகே, இப்போ போய் மேப் எடுத்துப்போம். மேப் எடுறா. சேவா சேவ் வேணாம் விடுங்க. சேவ் ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். அது எங்கடா போனோம் இப்போது? இன்னால பக்கம் போவோம். இது பாத்ரூம்ங்க. சரிங்கெல்லாம் நெருப்படிச்சு விட்டு போயிடுவோம். ஐயோ, குறைச்சி விட்ருச்சிங்க. 3% ஹெச்பியை குறைச்சி விட்ருச்சு. என்னமோ வச்சுருக்காங்க, சொட்டர் மாதிரி இருக்குது, ஜாக்கெட் மாதிரி. ஓகே, திறப்போமா? ஐ வில் ஃப்ரீஸ். ஐ நீட் வார்ம் கிளாத்ஸா? டே, எனக்கெல்லாம் வார்ம் கிளாத்ஸே வேணாண்டா. நான் இந்த நெருப்பு இருக்குடா என் கையில், பனியை குறுக்கி போயிடும்டா. ஸோ குறுக்கி போயிடுன்ற மாதிரி உருக்கி போயிடும்டா. கதவை திறங்கடா. எப்படா திறங்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வெட்டர் தான் எடுத்து போட்டுக்கணும் போல. ஆமாம், இந்த ஸ்வெட்டர் தான் எடுத்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ திறந்துடலாம். திறந்து போய்ட்டோம். ஆமாம். ஓஹோ, அலெக்சி ஜாக் வேறு ஹாரியும்னு கத்துறான். அவன் லேட்டர் கொடுத்தவன் இருவேன். ஆனாவோனா வருது. அலெக்சி ஜாக் ஹேரி ஹேரியா? ஓகே, அவன் முன்னாடி போவோம். எல்லா வீட்டு முன்னாடி கொடி நட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு வழி காட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது ரத்தம்? ரத்தத்தெல்லாம் கொளுத்து விட்ருவோம். ஆஹா, வண்டி பூரா வண்டி எதுவும் பற்றிக்கலையாங்க. ஆனால் வண்டியாக பற்றிக்கல. ஓகே, இப்போ அந்த பெட்ரோல் ஆண்ட போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் போகணும். ஓய், பெட்ரோல் எடுத்தாச்சு. என்னமோ கட்சின்னு. இந்த ஃபியூல் டேங்க் இஸ் லுக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ஓஹோ, எக்ஸ்ப்ளோசிவ். எங்கே நெருப்பு பற்றிப்பார்? எதுவும் ஆகலைங்க, சும்மா டுபா கூறு. எதுவுமே ஆகாது. நெருப்பே அணைஞ்சி போச்சு. பனி இருக்கேன், எப்படி எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கும்? இது வேறு. ஓகே, முன்னாடி போவோம். இந்த கோடாரி எடுத்து போங்க. எடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம எங்கடா? ஓகே, இதை உடைப்போம். மேப்பு கேண்டா போச்சு. இதை போய் உடைப்போங்க. வேறு ஏதாச்சும் கிடைக்குதா? கிரனேடு கண்ணா. ஏன்னா இது கோல்டன் பேப்பர், 30% பவர் இருக்குமா? வாங்க முடியல எதுவுமே. ஓகே, இப்போ போய் உடைப்போம். அப்படியே உடையடா உடடா எல்லாத்தையுமே உட. ஓகே, இது எல்லாத்தையுமே உடைய மாட்டேங்குதே. ஐயையே, இது வேறு ஒன்று. உடை ஏ உடையிட்டாடி. இது வேறு உடையவே மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு உடைய மாட்டேங்குது. முதல்ல நம்ம இதை ஃபியூல் எடுத்துப்போம். வண்டியை பற்ற வைக்கணுமா? வண்டியை பற்ற வைக்கணும் போல. ஆஹா, இல்லைங்க, வண்டியை ரிப்பேர் பண்ணோம். ஓகே, ஸ்னோ பைக். ஸ்னோ பைக் என்னமோ பேர் இருந்துச்சு தெரியல கரெக்டாக. ஓகே, கீ வேணுமா? கீ முன்னாடி பெட்ரோல் தானே போடணும். ஓகே, இந்த வால்வு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வால்வு ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த ரூமே ஓப்பன் பண்ண முடியும். ஓஹோ, என்னங்க பனி இல்லைலாம் நெருப்பு? ஐயோ, நம்ம ஹெச்பி வர குறையுது. ஆனால் நீ ஏன்டா பக்கத்தில் போயிடுற? இதை பாருங்களேன், பனியில் போய் நெருப்பு எரியுது. அப்போனா இது சும்மா பண்ணிங்க, டூப்ளிகேட் பண்ணி. இதோட Part 3, Part 4ல ஆஹா வேணாம், அதுக்குன்னு தனியாக பிரிச்சுடுவோம். அதுதான் நைட்டு மோடில் விளையாடுவோம். இதில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம நைட்டு மாறுவோங்க. சில ஹவர்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறமா நைட்டுக்கு மாறிடும். காலையில் நைட்டு இது மாதிரி ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நம்ம நைட்டில் எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு தனியாக ஒன்று போட்டுடலாம். ரெண்டுத்துலேயுமே ஒன்றே தான் எஸ்கேப் ஆகும். சரி, வேணாம் விடுங்க. ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் எஸ்கேப் ஆக முடியும். ஓகே, திருப்பி விட்டாச்சு. வெளில போடா. ஓகே, இப்போ வெளில போவோம். இதோ பாருங்கடா, இப்போ போய் இந்த பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறேன். அழுத்துறா டே, அழுத்துறா. ஓகே, அழுத்தியாச்சு. இப்போது எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுங்க. ஐயோ, ரத்தமாக இருக்குதே, ரத்தமாக இருக்குது அந்த வீடெல்லாம். ஓஹோ, ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டோட கதவை உடைக்கணும்னு நினைக்கிறேன். உடச்சி உள்ளார போகணும். போய் உடச்சிருவாங்க. ஜன்னல் உடைக்கணுமா? ஏதோ உடைக்கணும். ரத்தத்தோட கையை உடைக்கணும், இல்லைன்னா இந்த லாக்கை உடைக்கணுமா? போடு போடு. இன்னாங்க இது உடைய மாட்டேங்குதே. டே, உடச்சி வைங்கடா. டே, எப்பட்றா நான் உள்ளார போவேன்? டே, உடைங்கடா. இது வேறு உடைய மாட்டேங்குது. ஓ, ஞாபகம் வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கார்டு போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்டு போடணும். ஓப்பன் ஆகிடுச்சு. நான் பயந்தே போயிட்டேன், மேலே என்னமோ பறக்குதுன்னு. எல்லா வீட்லேயுமே அது போட்டு வச்சுட்டானுங்க. ஓகே, சேவ் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓ, இந்த ரேடியோ தான். இது பீஸா? இது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த வண்டி இருந்துச்சுல, அந்த கீ எடுக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஒன்றும் கிடைக்கல. என்னடா இது? ஓகே, இதுவரை திறக்க மாட்டேங்குது.
புழுப்பூச்சி ஏதாச்சும் வந்துட போகுது. ஏங்க என்னங்க இவன் கொலை கூட வித்தியாசமான வித்தியாசமான ஜந்துங்களெலாம் வருதுங்க. அண்டார்டிகாவே அவனா நம்ம போகக்கூடாது. இனிமேல் அண்டார்டிகாவுக்கு கனவுல கூட போயிடக்கூடாதுங்க. நான் ஆசாசியாக இருந்தேன் அண்டார்டிகாவுக்கு போயிட்டு அங்கெல்லாம் பனியில் வளரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தா அண்டார்டிகா போகக்கூடாது. பெங்குவின் பெங்குவின் எல்லாம் பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் அந்த கனவெல்லாம் இழுத்து முட்டு சூழலையே போய் பெங்குவினை பார்த்துட்டு வந்துடும். ஆஹா, இங்கே வேறு அந்த பூச்சியோட சத்தம் கேட்குது, ரத்த ரத்தமாக இருக்குது. கொஞ்சம் உஷாராகவே போவோம். எங்க ஐயோ ஐயோ அம்மாடி பயங்கரமாக இருக்கே, எப்போ திக்கு திக்கு பயங்கரமாக இருக்குதுங்க. திடீர் திடீர்னு வந்து சாப்பிடுக்குறாங்க. ஓ, மேலே வேறு ஓட்டி ஆயிடுச்சு. மேலே ஏறி வந்துடாலும் வந்துடும். என்ன டிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு எதுவும் தெரியாது. முதல்ல வெளில போயிடுவோம். இல்லை ஓஹோ என்னடா, எப்படா வழி, வேறு வழியே இல்லை. அந்த அந்த ஒரு மாதிரி கொலை கொலான்னு இருந்தான்னு ஜட்டி வேணாம், அந்த பேரை வேணாம், எதை பார்க்கலாம். வசந்தமிழ் கேமிங் இதை கூப்பிட்றது ஜட்டி போடாதவன்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் அவர். நாம் என்னன்னு கூப்பிடலான்னா பிங்க் மண்டையான்னு கூப்பிடுவாங்க. நம்மளோட பேர் பிங்க் மண்டையா. ஓகே, பிங்க் மண்டையை நம்ம போய் இனிமேல் அடித்து தம்சம் பண்ணிவிடுவோம். ஐயோ, வே சீக்கிரமாக கீழே இருக்குண்ணா. எனக்கு வேறு சந்தேகமாக இருக்குது, அவனோட சத்தம் கேட்குது. ஒரு வேளை வெளியிலேருந்து ஜன்னல் இருக்குல்ல, அதில் அது வேலையாக கேட்டிருக்கோம். அப்போ வெளில போயிடுவோமாங்க. ஐயோ, எனக்கு வேறு திக்கு திக்குன்னு இருக்குது. முதல்ல இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவோம். எதாச்சும் இருக்கா குனிஞ்சு பார்ப்போம். ஆ, எதுவுமே இல்லை. ஏன் அந்த ஜட்டு போட்டதும் ஜட்டி போட்டதான்னு வருது பாருங்க. எங்கள் பிங்க் மண்டையை வந்துட்டாங்க, அவனை சுட்டு கூப்பிடுவோமா. எங்க இவன் வேற வந்துட்டான், டே டே பூங்கடா. ஐயோ, பயங்கரமாக இருக்கணுங்க. ஐயோ, பூ போ, கோடாலையை வச்சு மண்டையில் ஒரு அடி விட்டா போதுங்க, இவனுங்கெல்லாம் செத்துறானுங்க. ஓகே, எல்லாரையுமே ஃப்ளாட் பண்ணியாச்சு. எகிரி போடா மண்டையில் பாருங்களேங்க. என்னமோ வெயில் காலத்தில் கொப்பளம் வந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் அண்டார்டிகாவில் தானே இருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஆத்மா சாந்தி படுத்திடுவோம். செத்துப்பாங்கடா செத்துப்பாங்கடா. ஓகே, எல்லாருமே செத்துப்பாங்க, ஆத்மா சாந்தி ஆகட்டும். நீனும் செத்துப்போ. ஏங்க அது கருப்பாக இருந்துச்சு தானே, என்னங்க இது கருப்பாயிடுச்சு. டேங்க பயங்கரமாக கருப்பாயிட்டான். அப்போனா இனிமேல் வர்றது எல்லாத்துக்குமே நெருப்படிச்சு விட்ருவோம், கருப்பாயிடும். ஆஹா, இன்னும் கொஞ்சம் கருப்பாக்கி விட்டுடலாமா. பாருங்களேன், எல்லாத்தோட கையும் அதே பிடிச்சிக்கிச்சு. ஏ, நீனும் கருப்பாவு, நீனும் கருப்பாவு. ஓகே, இதையும் கருப்பாக்கிடலாம், நீனும் கருப்பாயிடு. ஓகே, இப்போ நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மேப் எடுப்போம். ஏன் ஸ்பீடாக ஓடுறோம், இதுக்கு ஏதாச்சும் பூஸ்டப் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அது வேறு இதில் இல்லை, ஸ்பீடாக ஓடுறாடி. இவன் வேறு ஓட மாட்டேங்கிறான். இது அப்போ அடி, பலமான அடி. சரி, இவன் வேறு ஸ்பீடாக போக மாட்டேங்கிறான். அவங்க வேறு அதே கருப்புலேயே இருக்காங்க. சரி, ஸ்டார்ட் கீ போட்டோம், பெட்ரோல் போடு, ட்ரைவ். ஓகே, ஓடு ஸ்பீடாக ஓடு. இனிமேல் செம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டுச்சு வண்டியில் போனோன்னா அவ்வளோதான். இப்போ ஜார்ஜுன்னு ஒன்று வருங்க, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமா. ஆஹா, அதோட கஷ்டம் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னங்க இது பனிமூட்டமாக இருக்குது, ஒழுக்குது எல்லாமே. இது கொலை கொலைன்னு ஒழுக்குது, என்னன்னு புரியல. இதுக்கு பேர் கொலை கொலை கேம்னு வச்சிருக்கலாம். அண்டார்டிகா 88 முன்னாடி சீக்கிரமாக போ. ஒதுங்கி ஒதுங்கி, அம்மா அடி ஒதுங்கி போயாச்சு. ஓகே, இப்போ நேராக போவோம். ஐயோ, இது வேறு கொஞ்சம் பத்திரமாக போகணும். என்னென்னா வலிக்கு விழுந்தானோ அவ்வளோதான். பனிமூட்டமாக இருக்குது, முன்னாடி இருக்கிறதே தெரில. இல்லை ஸ்பீடாக போடா, அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஐயோ ஐயோ, இங்கே ஏதோ ஒரு பள்ளம் இருந்திருக்கு. நல்ல வேலை நம்ம ஸ்பீடாக போனதால் இதாச்சு. நாங்கள் மேடு இருந்தது, அதால் தான் நான் ஸ்பீடாக போனேன். ஓகே, என்னடா இது கருப்பாக இருக்குது, அங்கங்கே கருப்பாக இருக்குது. அண்டார்டிகாவில் கூட இப்படி இருக்காது, அண்டார்டிகாவுக்கே கொப்பில் விழுந்துருக்கும் போல். அம்மாடி நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏ, ஸ்லோ பண்ணுறேன் ஸ்லோ பண்ணுறேன். அம்மாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது வரைக்கும் நான் அம்மாடி அம்மாடின்னு ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன். டே டே கொஞ்சம் கட்டடிடா கட்டடிடா. டே, ஐயோ, சவுத்தில் போய் முட்டிட்டோம். அடாங்கடே, க்ளீனாக ஓட்டுறா. சரி, ஸ்பீடாக போ. இது ஐயோ, ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. பண்ணி மூட்டமாக இருக்குது முன்னாடி. இப்போ கொஞ்சம் மெதுவாக போவோம். இது நல்ல ஒரு ஸ்டோரி கேம் தான், நீங்களும் போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக இந்த கேமை பற்றி நானே சொல்லியிருப்பேங்க. என் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டாப் 5 பெஸ்ட்டு கேம்ஸ்னு. அதில் இதுவும் வந்திருக்கும். ஸ்லோவாக போ ஸ்லோவாக போ. லிஸ்ட்டிலேயே மூணாவது இடமும், மூணாவது இடம் இல்லைங்க, டாப் ஃபஸ்ட்டு வீடியோவில் இல்லை, என்னோடய மூணாவது வீடியோவில் தான் இருக்கும் இது. அந்த டாப் 5 பெஸ்ட்டு ஹாரர் கேம்ஸ்ன்னு இருக்கும்.
போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கடைசி எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேங்க, டாப்பில் இருக்கும். ஓகே, என்னமோ ஆயிடுச்சு, என்ன நம்ம போகிற வழி தான் பிளாக் ஆகிடுச்சு, என்னமோ எல்லாம் ஆகலை. எங்க எங்க அந்த புழுப்பூச்சி வருதுங்க, என்டே தர்ணா டர்னாடா டின்னாடா, பின்னாடி போடா பின்னாடி போடா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க இங்கேயும் ஒரு பூச்சிங்க. ஏங்க அவங்கெல்லாம் நம்மளை துரத்தவே இல்லை, ஏன்னா நம்ம வண்டியில் இருக்கோம்ல. ஏங்க வண்டை, ஐயோ ஐயோ ஐயோ, வந்துருச்சிங்க வந்துருச்சிங்க, டேடு அட்டை, ஐயோ பயங்கரமாக அடிக்குதுங்க, 27 ஆகிடுச்சி. ஐயோ ஐயோ, ஹெச்பி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆஹா, மெடிக்கிட்டு சுற்றிட்டோம், மெடிக்கிட்டு இருந்ததே ஒன்று தான். ஓகே, அடிச்சிடும் அடிச்சிடும், சீக்கிரமாக பின்னாடி திரும்பிடுவோமா. 1 2 3 திரும்ப. அடி 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 அடி, எல்லாமே கருப்பாயிடுச்சு. கருப்பாக வர்றதுக்கு காமெடியாக இருந்துச்சு, பல் மட்டும் இல்லையா. அடுறா இது வேறு ஒன்று தொல்லையாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, முதல்ல போய் அந்த பாலத்தை கட்டி வச்சுருவோம். எப்படி கட்டுறதுன்னு கட்டுற, முதல்ல போய் இது மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை கை கட்டும், கை எடுத்துகிட்டு அப்புறமா இங்கே போனீங்கன்னா இந்த வுட்டு சிம்பிள் வந்துட்டு வுட்டில் கட்டிடலாம். ஓகே, இந்த வண்டி இவன் வேறு ஸ்பீடாக ஓட மாட்டேங்கிறான், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறேன். அம்மா அடி எகிரியாச்சு, எகிறனா. ஓகே, இப்போ அப்படியே ஸ்பீடாக போய் ஒரு ஜம்பை போடலாம். தாடி பயங்கரமாக படிச்சு இந்த வண்டிக்கு இதான் ஓவர். இதையும் நசுக்கிடலாம், அதை நசுங்கிடுச்சின்னா உங்களுக்கு சவுண்டு வரும். ஓகே, இதையும் நசுக்கியாச்சு, சவுண்டு வந்துடுச்சு எனக்கு, ரெண்டுத்துக்குமே நசுங்க சவுண்டு வந்துடுச்சு. அப்படியே ஒரு டர்னு. ஓஹோ, ட்ரில்லிங்க்கு போனதோட இந்த பாட்டு ஒன்றா முடிச்சிக்கலாங்க. ட்ரில்லிங்க்கு போகுது. ஓகே, ட்ரில்லிங்கை உங்களுக்கு காட்டிகிட்டு இந்த பாட்டு ஒன்றா முடிச்சிக்கிறேன். ஓ, இது இப்போயே 14 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. ஓஹோ, ட்ரில்லிங்க்கு வந்துட்டோம், ட்ரில்லிங்கை பார்த்துக்கோங்க. ஓஹோ, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் கமெண்ட் கைஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.